மின்சார வாரிய ஊழியர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் சேக்கிலால் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில தலைவர் ஜோதி கண்ணன், பொருளாளர் பாஸ்டின் ராஜ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஊதிய உயர்வு குறித்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார வாரியம் பேச்சுவார்த்தைக்கு அளித்துள்ளது. 11 ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. காலி பணியிடங்களில் ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும், 1000க்கும் மேற்பட்ட அலுவலகங்களில் பகுதி நேர பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் இல்லாத நிலையில் உள்ளது. அதற்கு பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் எனவும், 3 ஆண்டு நிலுவைத் தொகையோடு 20% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் எனவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என தெரிவித்தார். 12/2019 என்பது எங்களுக்கு ஊதிய உயர்வுக்கான துவக்க காலம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார வாரியம் பேச்சுவார்த்தை. 56,000 பணியிடங்கள், காலி இடங்கள் இருக்கக்கூடிய பணிகளை சேர்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பொறியாளர்களுக்கு 5% ஊதிய உயர்வு மட்டுமே மின்சார வாரியம் முன்னறிவித்து வந்திருக்கிறது. அதற்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அவுட் சோர்சிங் செய்வோம் என்றும், பதவிகளை ஒழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல் அதிகாரிகளுக்கு கிளாஸ் 1 & 2 உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. ஏறக்குறைய 11 ஒப்பந்தங்கள் மின்சார வாரியத்தில் ஊதிய உயர்வுக்காக இதுவரும் போடப்பட்டுள்ளதில் தொழிலாளர்கள் பொறியாளர்கள் அலுவலர்களுக்கு சேர்த்து தான் அந்த ஊதிய உயர்வுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம். எல்லோருக்குமான ஒப்பந்தம், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஊதிய உயர்வு விகிதம் தரப்பட வேண்டும் என்று மின்சார வாரியத்தை வலியுறுத்திருக்கின்றோம். பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்து கொண்டிருக்கின்றது. அதுவே இருக்கக்கூடிய காலி இடங்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும். 1000க்கும் மேற்பட்டிருக்கு இருக்கக்கூடிய அலுவலகங்களில் பகுதி நேர பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் இல்லாத நிலை இருக்கிறது. அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை பேசி வருகின்றோம். ஏற்கனவே ஒரு வேலைநிறுத்தத்துக்கான அறிவிப்பிற்கு பிறகுதான் இந்த மின்சார வாரியம் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. அந்த வேலைநிறுத்த அறிவிப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்கு ஒன்றின் சார்பாக தடை விதித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான முடிவை எட்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஒரு நியாயமான ஊதிய உயர்வு கிடைத்தால் வேலைநிறுத்தத்துக்கு அப்பாற்பட்டு மின்சார வாரியத்திற்கு ஒத்துழைப்பதற்கு தொழிற்சங்கம் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே அரசும் மின்சார வாரியம் இதில் ஒரு சீரிய கவனம் செலுத்தி குறைந்தபட்சம் ஒரு 20% அளவில் ஊதிய உயர்வும், 10 ஆண்டு பணிக்காலத்திற்கு ஒரு வெயிட்டேஜ் என்கின்ற அளவில், 10, 20, 30 ஆண்டுகளுக்கு 1, 2, 3 என்கின்ற அளவில் வெயிட்டேஜ் இன்கிரிமெண்ட் கொடுக்கக்கூடிய வகையிலும், இதுகாரம் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நடைமுறைகளை பின்பற்றி இதர சலுகைகளையும் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒப்பந்தமாக இந்த அரசு செய்வதற்கு மின்சார வாரிய தலைவருக்கு, ஊதிய உயர்வு குழு பேச்சுவார்த்தை குழுவினருக்கு உத்தரவிட வேண்டும் என்கின்ற அரசையும் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக ஊதிய உயர்வு என்பது நிலுவைத் தொகையோடு வழங்கப்பட வேண்டும். 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. போக்குவரத்து துறையோடு உதாரணப்படுத்தி பேசுகிறார்கள். போக்குவரத்திலே 5% தான் தந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. போக்குவரத்தினுடைய பணித்தன்மை என்பது வேறு, மின்சார வாரியத்தினுடைய பணித்தன்மை என்பது வேறு. மின்சார வாரியத்தில் காலி இடங்கள் இருக்கக்கூடிய பணிகளை குறிப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுக்கு 3 ஆண்டு காலத்திற்கான நிலுவைத் தொகையோடு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம், ஒரு 20% அளவில் ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவாக இருக்கிறது. அதுதான் இன்றைய தினம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயிஸ் போர்டினுடைய மாநில செயற்குழு விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. வாரியம் கொடுத்திருக்கக்கூடிய முன்வடிவையும் தொழிற்சங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கையும் குறித்து நாங்கள் விவாதித்திருக்கின்றோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொழிற்சங்க ரீதியான முடிவுகளை எடுக்கும். அதே போல் 5000 கேங்மேன் பணிகள் நிரப்பப்படாமல் உள்ளது. ஏற்கனவே கடந்த அரசிலே தேர்வு செய்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் இந்த ஒப்பந்தத்திலே எடுத்துக்கொள்வதற்கான சரத்துக்களை சேர்க்க வேண்டும். ஏற்கனவே மின்சார வாரியம் ஒரு குழு அமைத்து முடிவு செய்திருக்கிறது. அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். தொகுப்பூதியத்திலே அவர்களை பணியில் அமைத்திருக்கிறார்கள். இந்த ஊதிய உயர்வு காலத்தில் அவர்களையும் ஊதிய உயர்வுக்கு உகந்தவர்களாக சேர்த்து கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் என்று கேட்கின்றோம். 20,000க்கும் மேற்பட்ட கள உதவியாளர்கள் பணியிடங்கள் காலி இடம் இருக்கிறது. அதில் அவர்களையும் சேர்த்து அவர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்கக்கூடிய ஒப்பந்தமாக இது மாற வேண்டும். அதேபோல் நேரடி நியமனம் செய்யக்கூடியதுக்காக ஒரு 10,260 பேர் தேர்வு செய்வதற்காக அரசுக்கு கோர்ப்பு சென்றிருக்கிறது. அதில் உதவி வரைவாளர் மற்றும் தட்டச்சரி பதவிகளையும் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக எழுந்திருக்கிறது. சேக்கிழார், பொதுச் செயலாளர், TNEB எம்ப்ளாயிஸ் பதவி.